நலம், வெரி குட். நலம், சூப்பர். வணக்கம் சிவா, காலை வணக்கம். யுவன் சாய், காலை வணக்கம். யுவன் சாய், வணக்கம். வணக்கம் மேம், காலை வணக்கம். வெரி குட். ப்ளீஸ் நம்ம அடுத்த வார்த்தை பண்ணலாம். எல்லாரும் லிசன், எல்லாரும் கவனிங்க. அலீஷா நீங்க சொல்லுங்க. அடுத்தது என்ன சொல்லணும் சேர்த்து படிங்க. சேர்த்து படிங்க. மணல். ஓ சூப்பர், வெரி குட், வெரி குட் லீசா. மணல், மணல்னா மணல். மணல்னா என்ன லீசா? மணல்னா மண்ணு. வெரி குட். இந்த ஸ்டார் லீசாவுக்கு நன்றி சார். சூப்பர், வெரி குட் கடா. எஸ் ஆரவ் ரெடி? ஆரவ் சொல்லுங்க, இது என்ன வார்த்தை? இல்ல புள்ளி இல்ல பாருங்க. பழம். வெரி குட். பழம். பழம்னா என்ன மீனிங், என்ன பொருள் பழம்னா என்ன? வெரி குட், வெரி குட், வெரி குட் ஆரவ். அடுத்தது, அடுத்த வார்த்தை. மொத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தரவு சொல்லுங்க. நியாயம்னா தரமான, நல்ல. வெரி குட், வெரி குட் ஆரவ். அடுத்தது ஆரவ். வெரி குட். வனம். வனம்னா என்னது ஆரவ்? வன விலங்குகள். வனம்னா காடு, ஃபாரஸ்ட். ஓகே, ஃபாரஸ்ட். Very good. Aravku star. Thank you, ma'am. Welcome. Now, Akshat ready? Yes. Yes. Akshatukku inda vaarthai kandupidinga. Mudhal ezhuthu K. K. Very good. K. Adutha In. Karam. Karam. Solunga. கரம். கரம்னா என்னது? கரம்னா என்ன மீனிங்? கரம்னா கை. கை, கை. வெரி குட். இப்போ அடுத்தது, அடுத்த வார்த்தை சொல்லுங்க. வெரி குட். சேர்த்து சொல்லுங்க. வணலா நாவா இது? வயல். வெரி குட் அக்ஷத். வயல்னா என்னதுமா? வயல்னா ஃபாரஸ்ட் இல்ல, வயல்னா வனம்னா ஃபாரஸ்ட், வயல்னா பயிர்கள்லாம் விளையிற இடம், நெல், கோதுமை இல்லையா, அந்த மாதிரி செடி கொடிகள்லாம் வளர்ற இடம் தான் வயல், ஃபீல்டு. வெரி குட் அக்ஷத். அக்ஷத் அடுத்தது. இல்ல
Kalam, very good, very good. Kalam, super Akshat. Akshat, star, star for you, Akshat. Thank you, ma'am. Welcome, Akshat. Thank you, ma'am. Jai Krish, vanakkam. Adhya, vanakkam. Vanakkam, ma'am. Oh, very good, very good. Siva, Siva, ready? Siva, ready? இருக்கீங்களா? இத கண்டுபிடிங்க சிவா. என்ன வார்த்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு ஒரு எழுத்தா முதல்ல சொல்லுங்க. கண்டுபிடிங்க. லா. முதல் எழுத்து. இது லா இல்ல பிள்ளை. இது முதல் எழுத்து. முதல் எழுத்து என்ன சிவா? சொல்லு சார். முதல் எழுத்து மேம் விரல் இங்க பெண் வச்சிருக்க பாருங்க. இது என்ன எழுத்து மட்டும் சொல்லுவோம். ஓகே இது ஆ. அடுத்த எழுத்து என்ன? அடுத்த எழுத்து என்ன? இப்ப சொன்னீங்களே. வெரி குட். லாஸ்ட் எழுத்து புள்ளி இருக்கு பாருங்க. புள்ளி இருக்கு பாருங்க. புள்ளிதா இல் இல் சொல்லுங்க. ஆ ஆ ப ஆ ப ஆ இல் ஆசை விருப்பம் இன்ட்ரெஸ்ட். இப்ப அடுத்தது சிவாவுக்கு இது என்னன்னு பாருங்க சிவா. முதல் எழுத்து சூப்பர். அடுத்தது தெரியுதா? தெரியல. தெரியலையாமா? க இல் மகள். மகள் நீங்க மகளா மகனா? அம்மாவுக்கு நீங்க அம்மாவுக்கு மகனா மகளா? மகன். மகனா? ஓகே. மகள் யார் அப்போ? மகள் யாரு? அக்கா. அக்காவா? வெரி குட், வெரி குட் சிவா. சிவா இஸ் தி ஸ்டார். தேங்க் யூ மேம். சிவா சூப்பர் சிவா. எஸ் யுவன் சாய் ரெடி? ரெடி மேம். சூப்பர் யுவன் சாய். யுவன் சாய் இங்க பாருங்க உங்களுக்கான வார்த்தை. மா கா வெரி குட். மக இன் மகன். மகன் வெரி குட். மகன் மகன்னா யாருமா? மம்மி. மம்மியா? அம்மா. மகன்னா நீங்க தான் மகன். அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீங்க தான் மகன் இல்லையா? ஆண் குழந்தை மகன். வெரி குட். இப்போ அடுத்தது யுவன் சாய்க்கு அடுத்த வார்த்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? தா. தா. லா. லாவா? இல் இல். வெரி குட். ஆ சேர்த்து சொல்லுங்க. தா ந இல். தலல். தனல். தனல். தனல்னா என்னது? நெருப்பு. தீ. தணல்னா நெருப்பு. ஓகே சூப்பர். இப்ப பாருங்க அடுத்த வார்த்தை பாருங்க. இரு இல்ல புள்ளி வைக்கல பாருங்க. வெரி குட். க ர இம். கரம். கரம். கரம்னா என்னது? கை. கரம்னா கை. வெரி குட், வெரி குட்.
See, you will say star. உங்களுக்கு star. Star. Very good. உங்களுக்கு தான் star, okay? Thank you. Adyashri, ready? Yes, ma'am. Yeah, read this kanda. முதல்ல எடுத்து சொல்லுங்க. Star. அடுத்து அடுத்து எழுத்தாத்தியா லா லா இம் வெரி குட் தா லா இம் என்ன வார்த்தை இது தல இம் தா லா இம் தலம் 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 ஃப்ளோர் ஓகே வெரி குட் அடுத்த வார்த்தை ஆத்யாஸ்ரீ பாருங்க முதல் எழுத்து பா அடுத்தது யா வெரி குட் அடுத்தது இல் பா யா இல் மொத்தமா சேர்த்தது என்ன வார்த்தை ட்ரை பண்ணுங்க வயல் வயல் வெரி குட் வயல்னா என்ன வயல்ல என்னக்கண்ணா விவசாயம் பண்ற இடம் ஓகே சூப்பர் பயிர்கள்னா விளையிற இடம் வெரி குட் இப்போ ஆத்யாவுக்கு இன்னொரு வார்த்தை இது பாருங்க ஆத்யாஸ்ரீ மொத்தமா சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க மகள் மகள் நீ யாரு மகள் அம்மாவுக்கு செல்ல மகள் வெரி குட் ஆத்யாஸ்ரீ ஆத்யாஸ்ரீக்கு ஸ்டார் ஜெய்கிருஷ் ரெடியா ஜெய் கிருஷ் குட் பாய் பாருங்க உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து என்ன ஜெய் கிருஷ் ஜெய் தெரியுதா சொல்லுங்க உங்க ஸ்பீக்கர் ரொம்ப கம்மியா கேக்குது கொஞ்சம் சவுண்ட் வைக்க சொல்லுங்க அம்மாவை லீஷா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் மேம் உங்களுக்கு அடுத்து கேட்பேன் ஓகே வெரி குட் லக்ஷிதா லக்ஷிதா விளையாண்டுட்டு இருக்க கூடாது கவனிச்சுட்டே இருக்கணும் ஓகே மேம் மத்தவங்க சொல்றதையும் லிசன் பண்ணிட்டே இருங்க உங்களை கேட்பேன் மேம் எஸ் ஜெய் கிருஷ் ட்ரை பண்ணுங்க வெரி குட் ஜெய் கிருஷ் ட்ரை பண்ணுங்க வா அடுத்தது அடுத்த எழுத்துமா நா வெரி குட் வா நா இம் வனம் வனம்னா காடு வனம்னா என்னது காடு குட் சூப்பர் இப்ப ஜெய்கிருஷ் அடுத்த வார்த்தை கண்டுபிடிக்கும் வா வெரி குட் இல் சேர்த்து ஆவல் ஆவல் சூப்பர் வெரி குட் ஆவல்னா ஆவல்னா என்ன விருப்பம் இன்ட்ரெஸ்ட் வெரி குட் இப்ப அடுத்த வார்த்தை ஜெய்கிருஷ் அடுத்தது முதல் எழுத்து என்ன ஜெய்கிருஷ் மா அடுத்து மொத்தமா சொல்லுங்க
மணல். மணல்னா என்னதுமா? மண். வெரி குட் ஜெய்கிரிஷ். ஜெய்கிரிஷ் ஸ்டார், வெல்கம். லக்ஷிதா ரெடியா? எஸ் மேம், ரெடி மேம். குட் குட் லக்ஷிதா, சொல்லுங்க. த சூப்பர் மேம். த மேம் கொஞ்சம் சைடுல காமிங்க மேம், கொஞ்சம் சைடுல காமிங்க. இப்போ தெரியுதா? ஓகே ஓகே. தெரியுது. சொல்லுங்க அடுத்து. லா லா சொல்லுங்க. த ல எம். த ல எம். தளம். 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 வெரி குட். தளம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் சொல்றோம் இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோர் தான் தளம். முதல் தளம், இரண்டாம் தளம். ஓகே, வெரி குட். இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க. இப்போ தெரியுதாமா உங்களுக்கு? இந்த சைடு காமிங்க மேம், ஃபர்ஸ்ட் லெட்டர் செட்ல. இப்போடா கரெக்ட்டா தெரியதா? இந்த சைடு. ஆ ஆ சொல்லுங்க, முதல் எழுத்து என்ன சொல்லுங்க? இட். அடுத்து எடுத்து பாருங்க. நியாயம். நல்ல தரமான. வெரி குட் லக்ஷிதா. லக்ஷிதா குட். லக்ஷிதா ஸ்டார். வெரி குட் லக்ஷிதா, சூப்பர், வெல்கம். ஓகே, இப்ப நம்ம பாடல் பார்க்கலாம். தொடர் வண்டி பாடல் பாடுறதுக்கு. தொடர் வண்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? வெரி குட் அக்ஷிதார, பாடுங்க. வண்டி தொடர் வண்டி நீங்க போறோம், தொடர் வண்டி தொண்டனாடி அது போகும், தடதடனே அது போகும், பூவையில ஒழிப்பது புகை வண்டி, வாவையில ஒழிப்பது நிசை வண்டி, பச்சை சிவப்பு கொடுனை இளத்தழகர் காட்டிடுவார், சிறுப்பை காட்டியால் நின்றும் பச்சை காட்டால் பயன்போடும். வெரி குட். நன்றி மேம். வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து யார் ரெடியா இருக்கீங்க இந்த பாட்டு பாடுறதுக்கு? தொடர் வண்டி பாடு. ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஆத்யாஸ்ரீ. வெரி குட் ஆத்யாஸ்ரீ, பாடுங்க. ஒளிப்பதும் சூப்பர். வெரி குட், வெரி குட் ஆத்யாஸ்ரீ. வேற யார் ரெடியா இருக்கீங்க? வேற யாருக்கு ஞாபகம் இருக்கு இந்த பாட்டு? என்ன ஜெய்கிருஷ் ரெடியா? வேற யார் ரெடியா இருக்கீங்க பாடுறது? கவின், லீஷா, எனிபடி? ஆ பாடுங்க, பாடுங்க லீஷா. போகும் வண்டி வண்டி தண்டவாளத்தில் அது போகும், தட தடவென்றே விரைந்தோடும்,
பாடுங்க. கூவென ஒலிப்பது புகை வண்டி, குவி வண்டி, கூமென ஒலிப்பது மின் வண்டி, கூந்திருப்பது மின் வண்டி, பச்சை சிவப்பு கொடி இரண்டை நிலைய தலைவர் காட்டிடுவார், பச்சை சிவப்பை கொடி இரண்டை நிலைய தலைவர் காட்டிடுவார், நினைவேற்று காட்டிடுவார், சிவப்பை காட்டினால் நின்றுவிடும், சிவப்பை காட்டினால் நின்றுவிடும், பச்சை காட்டினால் பாய்ந்தோடும், பச்சை காட்டினால் பாய்ந்தோடும், சூப்பர், வெரி குட், வெரி குட். பிடிச்சிருக்கா? வெரி குட். எஸ் கவின் பாடுறீங்களா? கவின் ரெடியா? பாடுங்க. அப்ப உங்களுக்கு வேற என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு? வேற என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு? பாடுங்க. என்ன பாட்டு? பாடுங்க. பாடுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு பாடினாதான் நம்ம அடுத்தது போக போறோம். பாடுங்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு? கிளி பாட்டா இல்ல குருவி பாட்டு பாட போறீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க? இல்ல திருவிழா பாட்டா? என்ன பாட்டு பிடிக்கும்? பலூன் பொம்மை வாங்கலாம், அம்மா அப்பா வாருங்கள், அன்புடன் வாங்கி தாருங்கள். சூப்பர், வெரி குட். யுவன் சாய் என்ன பாட்டு பாட போறீங்க? திருவிழா. பாடுங்க. திருவிழா போகலாம், தேன் கூட இருக்கலாம், சாமியை பார்க்கலாம், வேண்டுனதை கேட்கலாம், பட்டு சட்டை வாங்கலாம், பலூன் பொம்மை வாங்கலாம், அம்மா அப்பா வாழுங்கள், அன்புடன் வாங்கி தாருங்கள். சூப்பர், வெரி குட், வெரி குட். லக்ஷிதா, லக்ஷிதா என்ன பாட்டு பாடுறீங்க? திருவிழா பாட்டு. பாடுங்க, பாடுங்க. ஏன் தொடர்வண்டி தெரியலையா? சரி பாடுங்க. இன்னும் கத்துக்கலையா? சரி ஓகே, பாடுங்க. திருவிழா பாடுங்க. பார்க்கலாம், பேர் கூட இருக்கலாம், சாமியை பார்க்கலாம், சாமியை பார்க்கலாம், வேண்டி எதை கேட்கலாம், வேண்டியதை கேட்கலாம், அம்மா அப்பா வாருங்கள், பட்டு சட்டை பலூன் பொம்மை வாருங்கள், அம்மா அப்பா வாருங்கள், அன்புடன் வாரி தாருங்கள், வாங்கி தாருங்கள். வெரி குட். சிவா ரெடியா? சிவா, சிவா தொடர் வண்டி பாட்டு பாடுங்க. தொடர் வண்டி. பாடுங்க, பாடுங்க. ஒலிப்பது புகை வண்டி, வாமந்து ஒலிப்பது மின் வண்டி, பச்சை நிலைய காட்டுவார் நிலைய தலைவர் காட்டிடுவார், சிவப்பு காட்டினால் நின்றுவிடும், பச்சை காட்டினால் பாண்டோடும். சூப்பர், வெரி குட் சிவா. கௌதம் ரிஷி என்ன பாட்டு பாடுறீங்க? கௌதம் என்ன பாடுறீங்க? என்ன பாட்டுமா பாடுறீங்க? குருவி பாட்டு பாடுறீங்களா? குருவி பாட்டு பாடுங்க. குருவி பறந்து வந்ததாம், குருவி பறந்து வந்ததாம், குருவி பறந்து வந்ததாம், குளங்கள் அருகில் இருந்ததாம், மரம் பாட்டு பாடுங்க.
குழந்தை அருகில் குழந்தை நின்றாம் வண்ணத்திற்கு பசித்ததாம் அதற்கு பசித்ததாம் பாப்பா நெல்லை கொடுத்ததாம் பாப்பா நெல்லை கொடுத்தாம் குருவி அந்த நெல்லையே குருவி அந்த நெல்லையே குருவி அந்த நெல்லையே கொத்தி 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 தின்றதாம் தின்றதாம் வெரி குட் கௌதம் ரிஷி, வெரி குட். ஜெய் கிரேஷ் ரெடியா? ஜெய் கிரேஷ் பாடுங்க. கொஞ்சம் சத்தமா பாடுங்க ஜெய் கிரேஷ், கேக்கல. எஸ் ஜெய் கிரேஷ் பாடுங்க, பாடுங்க திருவிழா பாடுங்க. தேர் கூட இழுக்கலாம் சூப்பர், வெரி குட், வெரி குட் ஜெய் கிரேஷ். ஓகே, இப்ப நம்ம வாகனங்கள் பார்க்கலாம். போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா, திருப்பி படிப்போம் வாகனங்கள் பத்தி. வாகனங்கள் மூன்று விதம் இல்லையா? ஒண்ணு நிலவழி போக்குவரத்து, நிலவழினா ரோட்ல போறது, நிலத்துல போகக்கூடியது. அடுத்தது நீர்வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்துனா தண்ணி வழியா போறது, கடல் வழியா போறது நீர்வழி போக்குவரத்து, அந்த வாகனங்கள். இன்னொன்னு வானத்துல போகக்கூடியது இல்லையா, வான்வழி போக்குவரத்து, வானத்துல போகக்கூடிய போக்குவரத்து. போக்குவரத்துனா என்னது? டிரான்ஸ்போர்ட்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து, மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் பண்ணுவதற்கு உதவி பண்ற வாகனங்கள். அதே மாதிரி பொருட்கள் ஏத்திட்டு போறதுக்கும் பயன்படுத்துறது வாகனங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ல எல்லாம் என்ன பயன்படுத்தினாங்கன்னா, காரு பஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னால மாட்டு வண்டி பயன்படுத்தினாங்க. இது மாட்டு வண்டி. அடுத்தது ஆகாய விமானம், வான்வழி போக்குவரத்து, ஆகாய விமானம். அடுத்தது பேருந்து, பேருந்து நிறைய பேர் பயணம் பண்ற பேருந்து. அடுத்தது மிதிவண்டி, மிதிவண்டி காலை வச்சு மிதிச்சு போறது மிதிவண்டி. இது என்னது? நீர்வழி போக்குவரத்து, தண்ணில நீர் வழியா, தண்ணி வழியா பயணம் பண்ணக்கூடிய வாகனம் பேர் என்ன? கப்பல், கப்பல். அடுத்தது ஆட்டோ, ஆட்டோவோட தமிழ் பேர் என்ன? தானி, தானி. இது பொருட்கள் ஏத்தி போற பயன்படக்கூடிய வாகனம். சுமை உந்து, சுமைகள், சுமைனா நிறைய பொருட்கள், சுமை லோடு ஏத்திட்டு போகக்கூடிய வண்டி பேர் என்ன? சுமை உந்து. அடுத்தது ஜாலியா ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் போறது மகிழுந்து, மகிழுந்து. இது இது என்னது? யார் சொல்லுங்க, யாராவது இது என்னதுன்னு சொல்லுங்க. தொடைவண்டி, தொடர் வண்டி, தொடர் வண்டி, தொடர் வண்டி. வெரி குட். இப்பதான் பாடணும் இல்லையா தொடர் வண்டி பத்தி. பாருங்க நீண்ட வண்டின்னு போட்டிருக்கு, நீளமா போகுது இல்லையா, பாக்ஸ் பாக்ஸா, அதான் நீண்ட வண்டி, தொடர் வண்டி. வெரி குட் கவின்,
கவின், இந்த வண்டியோட பெயர் என்ன? சொல்லுங்க, இந்த வெஹிக்கிளோட பெயர் என்ன தமிழ்ல? சரி, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? கார். கார். காருக்கு தமிழ்ல மகிழுந்து. மகிழுந்து, மகிழ்ச்சியா. எல்லாரும் மகிழ்ச்சினா சந்தோஷம். மகிழ்ச்சியா நம்ம வீட்டுல இருக்கவங்க மட்டும் ஜாலியா போறது மகிழுந்து. சரி சரி, வெரி குட். மகிழுந்து. என்ன நிறம் இது? சிவப்பு. சிவப்பு நிறம், வெரி குட் கவின். லீஷா, லீஷா இந்த வாகனத்தோட பெயர் என்னன்னு சொல்லுங்க. இது முதல்ல என்ன எடுத்து போகும்? பொருள்கள். பொருள் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, மணல், கல்லு, மூட்டைகள், இந்த மாதிரி எல்லா பொருள்கள் ஏத்திட்டு போற வண்டி. அதனால இதோட பெயர் என்ன? சுமை உந்து. சூப்பர், வெரி குட் லீஷா. சுமை உந்து, வெரி குட். இங்கிலீஷ்ல இதோட பெயர் என்ன? இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல என்ன? லாரி. லாரி, ட்ரக். வெரி குட். என்ன நிறம் லீஷா இது? என்ன கலர், என்ன நிறம், என்ன நிறத்துல இருக்கு பாருங்க? சிவப்பு நிறம். சிவப்பு நிறமா? நல்ல பாரு. எல்லோ. எல்லோ தமிழ்ல, தமிழ்ல மஞ்சள் சொல்லுங்க. மஞ்சள். மஞ்சள், வெரி குட் லீஷா, வெரி குட். ஆரவ். ஆரவ், இது என்ன வாகனம் சொல்லுங்க? தானி, வெரி குட். தானி, சூப்பர். யார் சொல்லுது தானின்னு கண்டுபிடிச்சது? மை. மை, யுவன் சாய். எஸ், யுவன் சாய், சூப்பர், வெரி குட். ஆரவ் சொல்லுங்க. ஆர, கவனிக்கிறீங்களா? தானி. ஓகே, அக்ஷத். எஸ், சிவா சொல்லுங்க, இது என்ன? கப்பல். கப்பல், வெரி குட். கப்பல். கப்பல் எந்த வழி போக்குவரத்து? எதுல போகுது கப்பல்? நீல போகுது, வெரி குட். போக்குவரத்து, வெரி குட். கப்பல். வேற என்னெல்லாம் போவோம் தண்ணீர்ல? கப்பல் மட்டும் தான் போகுமா? வேற எங்கெல்லாம் போகுமா? என்னெல்லாம் போகும், என்ன வாகனங்கள்லாம் போகும்? எல்லா இடத்துக்கும் எல்லாரும் கூட்டிட்டு போகும். எல்லா இடத்துக்கும் கப்பல் மட்டும்தான். நீர்மூழ்கி கப்பல், வெரி குட், சூப்பர். ஓகே, வெரி குட். யுவன் சாய், இது என்ன வாகனம்? மிதிவண்டி. வெரி குட் யுவன் சாய், மிதிவண்டி, சூப்பர். லக்ஷிதா, இது என்ன சொல்லுங்க? எது மேம்? உங்களுக்கு தெரியலையா? ஸ்கிரீன்ல பாருங்க. தெரியல மேம். தெரியலையா? பேருந்து. இப்போ தெரியுது. இப்போ பேருந்து. ஓ, ஓகே, பேருந்து, வெரி குட் லட்சிதா. ஜெய்கிருஷ், ஜெய்கிருஷ் சொல்லுங்க, இது என்ன? ஜெய்கிருஷ், ஆகாய விமானம் சொல்லுங்க. ஜெய்கிருஷ், ஆத்யஸ்ரீ, இது என்ன? வெரி குட், ஆகாய விமானம். இது வான்வழி போக்குவரத்து, வானத்துல போகக்கூடிய வாகனம், வெரி குட். கௌதம் ரிஷி, இது என்னமா? மாட்டு வண்டி. ஓ, வெரி குட், மாட்டு வண்டி, சூப்பர் கௌதம் ரிஷி, வெரி குட். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது
க வரிசை, க வரிசை எழுத்துக்கள். முதல் எழுத்து க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ. ஏற்கனவே நம்ம கௌ க வரிசை எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? ஜஸ்ட் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ங வரிசை, ங, ங, ஞ, நீ, ங, ngu, nge, nge, ngai, ngo, ngo, ngau. யார் ரெடியா இருக்கீங்க இதை சொல்றதுக்கு? இது ஆல்ரெடி படிச்சதுதான் இல்லையா? சிவா சொல்றீங்களா? சொல்லுங்க. வெரி குட். க வரிசை எழுத்துக்கள். அடுத்து யார் ரீட் பண்ண போறீங்க? ஆத்யாஸ்ரீ ரீட் பண்றீங்களா? நான் சொல்றேன். யுவன் சாயா சொல்லுங்க. சொல்லுங்க யுவன் சாய். வெரி குட், வெரி குட் சில்ட்ரன். இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் க வரிசையும் ங வரிசை எழுத்துக்கள். ஓகே, இப்ப பார்த்தோம் இல்லையா, க வரிசை எழுத்துக்களும் ங வரிசை எழுத்துக்களும் 5-5 times எழுதணும். ரெண்டு நாள் லீவ் இருக்கு இல்லையா, 5-5 times எழுதி ரஃப் நோட்ல எழுதி சென்ட் பண்ணுங்க. ஓகே சில்ட்ரன், இவ்வளவு நேரம் சூப்பரா கவனிச்சிங்க இல்லையா, அதுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், புதன்கிழமை மீண்டும் சந்திப்போம்.